ஆனந்தமடைவீர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று உங்களை மீண்டும் சந்திப்பது குறித்து மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய கர்த்தரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் பற்றி சிந்திக்கும்படியான அற்புதமான நேரம். இயேசு சொன்னதை யோவான் 10:10 பார்க்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நிரம்பி வழிந்தோடவும் வந்தேன். என்னுடைய நண்பர்களே, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் நம் வாழ்வை நாம் அனுபவிக்க, ஆம் நித்திய ஜீவனை கொண்டிருக்க, இந்த பூமியில் நம் வாழ்வை நாம் அனுபவிக்க. ஆனால் அநேகர் அவ்வாறு வாழ்வை அனுபவிப்பதில்லை. எனவேதான் ஆனந்தமடைவீர் அன்றாடம் வாழ்வில் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பெயர். ஏனென்றால் இயேசுவின் மரணத்தினால் சம்பாதித்த அற்புத வாழ்வை மக்கள் கொண்டிருக்க நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம். முதலாவதாக, கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு தொடர்பில்லாமல் உங்கள் வாழ்வை உங்களால் அனுபவிக்க இயலாது. உங்கள் விடுமுறையை நீங்கள் அனுபவிக்கலாம், பிக்னிக்கை அனுபவிக்கலாம், உங்கள் சம்பளம் உயரும்போது அதனால் நீங்கள் சந்தோஷப்படலாம், கடைக்கு செல்வதையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கையில் இரவில் படுத்திருக்கும் போது நல்ல திருமண வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை துணையுடன் நடத்தினாலும், நித்தியத்தை எங்கு செலவழிப்பீர்கள் என்றும் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்றும் திகைப்பீர்கள். தேவனோடு நல்ல உறவு இல்லாதபடி வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இருக்காது. எனவே நான் நம்புகிறேன், சிலவேளை நான் யோசிக்கிறேன், நான் தேவனை அறியாமலும் கிறிஸ்து மூலம் தேவனோடு உறவு கொள்ளாமலும் இருந்திருந்தால் ஒவ்வொரு காலையும் எழுந்திருக்க விரும்ப மாட்டேன். ஏனென்றால் வாழ்வின் அர்த்தம் அற்றுப்போக காரணம், நமக்காக மட்டும் நாம் வாழ்ந்தால், எவ்வளவு பொருள் நமக்கு வாங்கலாம் என மட்டும் யோசித்தால், எவ்வளவு சேர்த்து வைக்கலாம் என்றும் என்ன செய்யலாம் என்று மட்டும் யோசித்தால், நாம் பார்க்க முடிகிற இடங்களை சிந்தித்தால், ஆம் நமக்கு திருமணமாகி நமக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்களும் தங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் எல்லாம் அவ்வளவுதான், அதன் பிறகு ஒன்றுமில்லை என்றால் அப்பொழுது வெறுமைதான் மிஞ்சும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் தந்த வெற்றிடம் ஒன்று உண்டு என்றும் அதை தேவன் மட்டுமே நிரப்ப முடியும் என்றும் நான் நிச்சயம் நம்புகிறேன். ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அதாவது எந்த நேரமும் நீங்கள் உங்களை பற்றி சலிப்படைந்தால், ஒருவேளை தேவனோடு உங்களுக்கு உறவு இல்லாமல் இருக்கலாம், ஏனென்றால் தேவனோடு உறவு கொள்ள முடியாத மோசமான நபர் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என்ன தெரியுமா, பிசாசு எல்லாரிடமும் சொல்வது, உன்னை விட மோசமானவன் இருந்ததே இல்லை, உன்னை போல சீர்கட்டவன் இல்லை. ஆனால் அது ஒரு பொய், அது பச்சை பொய். இங்கே என் பிரசங்க குறிப்பை பார்க்கிறேன். ரோமர் 3:23 வேதம் சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். யோசித்து பாருங்கள், பூமியில் நீங்கள் மட்டும் மோசமானவர் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனோம். தேவனுடைய பார்வையில் சின்ன பாவம், நடுத்தர பாவம், பெரிய பாவம் என்று ஏதுமில்லை என்பதே உண்மை. பாவம் என்பது பாவம். ஆனால் தேவனுக்கு நன்றி, நம் பாவங்களுக்காக இயேசுவை தேவன் அனுப்பினார். தேவனை துதியுங்கள், தண்டனை தீர்ந்து போனதற்காக நம் பாவங்களின் பிராயச்சித்த பலியாக இயேசு மாறினார். யோசித்து பாருங்கள், ஒரு ஆசிரியை பள்ளியில் வேலை செய்வதற்கு ஒரு நாள் போக முடியாமல் போய்விட்டால் மாற்று ஆசிரியையை நியமிக்கிறார்கள். சரி, இந்த ஆசிரியை திரும்ப வேலைக்கு வரும்போது மாற்று ஆசிரியைக்கு இவள் பணம் கொடுப்பதில்லை, மறுபடியும் அந்த மாற்று ஆசிரியை செய்ததை இவள் செய்கின்றதும் இல்லை. மாற்று ஆசிரியை அன்று வேலை செய்தாள், எனவே இவள் ஒருபோதும் மீண்டும் அதை செய்வதில்லை. இயேசு சிலுவையில் மரித்த போது உன்னுடைய என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்தார், உன்னுடைய என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார், எல்லா காலத்திற்கும் எல்லா மனுஷரின் பாவத்தை தன்மேல் சுமந்தார். காரணம், அவர் நம்மை நேசிக்கிறார். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை உன் இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தரும் நித்திய ஜீவன், உண்மையான ஜீவன் உனக்குள் ஆரம்பமாகின்றது. இரட்சகரும் ஆண்டவரும் என்று நான் சொல்ல காரணம் என்னவென்றால், இன்று அநேக மக்கள் இயேசு தங்களுக்காக மரித்தார் என மூளை அளவில் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தாலும், உண்மையில் அவரை என்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் முதல் ஸ்தானத்தில் வைப்பதில்லை. தேவன் இரண்டாம் ஸ்தானத்தில் இருக்க மாட்டார். உன் வாழ்வின் தேவனாக அவர் இருப்பார் என்றால், ஞாயிறு காலையில் கொஞ்ச நேரத்தை ஆலயத்தில் செலவிடும்படி மட்டும் அவருக்கு நீ இடம் கொடுக்க மாட்டாய். அவரை உன் வாழ்வில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனியும் உத்தமமாக பின்பற்றுவாய் என்றால் உன் தீர்மானங்களில் எல்லாம் அவரே வழிநடத்துவார். நீ செய்யும் எல்லாவற்றிலும் அவர் உதவ விரும்புகிறார், ஒவ்வொன்றிலும் உன்னோடு அவர் இருப்பார். இன்றைய நிகழ்ச்சியை நீ பார்க்கும்போது, இரட்சகராக இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இன்னும் உன் வாழ்வின் தலைவராக அவர் இல்லாமல் இருக்கலாம். இன்று விசுவாசத்துடன் இயேசுவை உன் வாழ்வின் தலைவராக்கிக் கொள்ள உன்னை தூண்டுகிறேன். இயேசுவுக்காக உன் இருதயத்தின் எல்லா அறைகளையும் திறந்து கொடு.
எதையும் நீ மூடி வைக்காதே. உன் பண விஷயத்தில் அவரை கேள். உன் நேரத்தை செலவிடுவதை பற்றி கேள். யாரோடு நீ பழக வேண்டும் என்பதை அவரிடம் கேள். உன் பொழுதுபோக்கு காரியத்திலும் கேள். முக்கிய தீர்மானங்களுக்கு ஜெபி, சிறிய தீர்மானங்களுக்காகவும் ஜெபி. தேவரிடம் எல்லாவற்றை பற்றியும் பேசு, ஏனென்றால் அவர் உன்னை நேசிக்கிறார். மரித்தோரில் இருந்து இயேசு எழுந்தபோது 40 நாட்கள் பூமியில் கழித்துவிட்டு உன்னதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பரிசுத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பினார். என்ன பரவசம்! ஒருவேளை உங்களுக்கு அந்த அளவு பரிசுத்த ஆவியை பற்றி தெரியாமல் இருக்கலாம். இந்த நாளில் அவரது ஊழியம் பற்றி ஒருவேளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பற்றி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு இன்று பரிசுத்த ஆவியின் ஊழியம் பற்றி தெரியாது இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வந்து உன்னோடு தங்கி வாழ விரும்புகிறார். தேவ பிரசன்னத்தை நீ உணர பண்ணுகின்றார். தேவ பிரசன்னத்தை உனக்கு உண்மையாக வெளிப்படுத்த அவர் விரும்புகின்றார். தேவ பிரசன்னத்தில் வாசம் பண்ணுவது பரவசமான ஒரு அனுபவம். உங்களுக்கு உற்சாகமும் பக்தி விருத்தியும் உண்டாக்கி உங்களை ஆதரித்து எல்லாவற்றிலும் உதவுகிற ஒருவரோடு இருப்பது எவ்வளவு அற்புதமான அனுபவம்! அதற்கு மாறாக உங்களை பற்றி ஏதும் அறியாத, நீங்கள் நம்பி சார்ந்து கொள்ள முடியாத ஒருவரிடம் நீங்கள் எந்த உதவியும் கேட்க மாட்டீர்கள் என்பதே உண்மை. ஆம், பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறவர். தேற்றரவாளர் என்று வேதம் அழைக்கிறது. புண்பட்ட வேளையில் உங்களை தேற்றும்படி உங்களுடன் அவர் இருப்பார். உங்களுக்கு உதவி ஆலோசனை சொல்லி உங்கள் மூலம் ஜெபிப்பார். இயேசுவை வாழ்வின் நாயகராக கொண்டு தேவனுடன் அனுதினமும் நடந்து பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியத்தை கொண்டிருப்பது உங்களுக்கு கிட்டும் மிகவும் பெரிய ஒரு சிலாக்கியம். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இன்னும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஏற்றுக்கொள்ளாத நிலை, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும். நீங்கள் உங்கள் இரட்சிப்பிற்காக போய் பிரயாசப்பட தேவையில்லை. உங்கள் இடத்தில் இயேசு மரித்தார். உங்கள் கடனை அவர் செலுத்தி விட்டார். உங்கள் எல்லா பாவத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக மரித்தார். நம்முடைய தண்டனையை தன்மேல் ஏற்றார். வேதம் சொல்கிறது, நம் பாவத்தின் நிமித்தம் அவர் அழகற்றவராக ஆனபோது நாம் அவரை அடையாளம் காண முடியாது போனார். பாவம் படு மோசமானது. நம்மையும் நம் வாழ்வையும் அது கெடுக்கும். ஆனால் நீங்கள் செய்த எல்லா பாவத்திற்கும், உங்கள் எல்லா தவறுகளுக்கும், செய்ய போகும் தவறுகளுக்கும் நீங்கள் இன்றே இப்போதே மன்னிப்பை பெறலாம். கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது. அதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதும். ரோமர் எப்படி சொல்கிறது, ஒருவன் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இயேசு தனக்காக மரித்து பின்பு மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட வேண்டும். இந்நிகழ்ச்சி முடியும் முன்பாக உங்களுக்கு ஒரு தருணம் தரப்போகின்றோம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். அதோடு கூட அடுத்தபடியாக இன்னும் இயேசுவை உங்கள் வாழ்வின் தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பிற மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கப் போகிறேன். சிலவேளை இயேசுவை நாம் ஏற்பதற்கு காரணம் நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள, பிரச்சனை ஏதும் வராமல் இருக்க, தேவன் நம்மேல் கோபம் கொள்ளாமல் இருக்க, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் போல அதை நடத்துகிறவர்களாக இருக்கின்றோம். அது நமது முதல் படியாக இருக்கின்றது. ஆனால் அநேகருக்கு அடுத்தபடியாக இருப்பது இது, தேவனுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பது, தங்கள் வாழ்வில் எல்லா காரியங்களிலும் அவருக்காக உண்மையாக வாழ்வது. அது இரண்டாம் படி. முதலாவதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம் கஷ்டங்களை அவர் நீக்கி நமக்காக அவர் செய்யும் உதவிகள் தான் எல்லாமாக இருக்கிறது. தேவனே, எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நீர் உதவும், திருமண வாழ்வை சரியாக்கும், சிறந்த வேலை எனக்கு வேண்டும், இன்னும் பெரிதான வீடு வேண்டும், திருமணமாகாவிட்டால் எனக்கு திருமணமாக வேண்டும், நம்மை சந்தோஷமாக்கும்படி இந்த காரியங்கள் நடக்க நாம் விரும்புகின்றோம். ஆனால் என்ன தெரியுமா, தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய விரும்பி அப்படி செய்தாலும், உங்கள் ஜபத்தை கேட்டு ஜபத்திற்கு பதிலளித்தாலும் இந்த காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர முடியாது. இயேசுதான் உங்களுக்கு சந்தோஷம் தர முடியும். அவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம், என்னை போஜனமாக கொள்கின்றவன் எவனோ, என்னை பானமாக பருகுகிறவன் எவனோ, அவன் மீண்டும் பசியோ தாகமோ அடைய மாட்டான். எனவே இதுவரை இயேசுவை உங்கள் வாழ்வின் தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த இரண்டாம் படியை எடுக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகின்றேன். இதை ஒரே நேரத்தில் ஒரே தீர்மானமாக எடுத்து ஜீவிக்கிறவர்கள் உண்டு என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கோ அது படிப்படியாக வந்தது. தேவனை நான் நேசித்தாலும் கூட அவருக்கு நான் முற்றிலும் ஒப்பு கொடுக்கவில்லை. என் வாழ்க்கையை நானே நடத்த விரும்பி என் வாழ்க்கையை மட்டும் நான் பார்க்காமல் மற்றவர்கள் வாழ்விலும் தலையிட விரும்பினேன். வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது. சில வேளையில் சில அனுபவங்கள் நமக்கு நேரிடக்கூடும். தேவனிடம் சில பொருட்களை நாம் கேட்டு அதை அவரிடம் பெற்றுக்கொள்கிறோம். பிறகு இன்னும் அதிக பொருட்களை கேட்டு அதையும் பெறுகின்றோம். ஆனால் அதனால் திருப்தி அடைவதே இல்லை. சீக்கிரத்தில் அதற்கு காரணம் ஜீவ அப்பத்தை நாம் புசியாமல் இருப்பதுதான் என்று அறிகிறோம். நம்முடைய ஜீவனாகவும் போஷாக்காகவும் அவரை கொள்ளவில்லை.
தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெட்டினார்கள் என்று நாம் எரேமியாவில் வாசிக்கின்றோம். தேவன் சொன்னார், என் ஜனங்கள் இரண்டு தீமை செய்தார்கள், ஜீவ ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டினார்கள். அநேக ஆண்டுகள் நான் வாழ்ந்தது போல நீங்களும் இப்போது இருக்கலாம். இவைகளை எல்லாம் செய்ய நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த பொருளை பெற்றுவிட்டால் சந்தோஷம்தான் என்று யோசிக்கலாம். ஞாயிறு காலை ஆராதனையோடு நிற்காமல் அனுதினமும் தேவனோடு நடக்கிறவர்கள் தான் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். தேவனோடு நடக்க விரும்புவோம். நாம் செய்யும் காரியங்களை எல்லாம் அவரை கேட்டு செய்வோம். எல்லாவற்றையும் ஜெபித்து செய்வோம். அவருடைய ஆறுதலை, ஆலோசனையை, உதவியை நாம் தேடுவோம். அவரை துதித்து ஆராதித்து நம் வாழ்வில் மிக முக்கியமானவரும் தலைவருமாக நாம் அவரை என்றும் கொண்டிருப்போம். எனவே நிகழ்ச்சியின் முடிவில் இருவகையான குழுவினருக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற குழுவினருக்கும், இரண்டாவது படியாக அவரை தங்கள் தலைவராக கொள்ளுகின்ற குழுவினருக்கும். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனது பற்றி மீண்டும் நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இன்று இந்நிகழ்ச்சியை பார்க்கிற சில மக்களிடம் பிசாசு அவர்களை பெரிய பாவி என்று குற்றப்படுத்தலாம் என்று நம்புகிறேன். ஏதோ நீங்கள் தேவனுடன் உறவு கொள்ளும்படியாக உங்களை நீங்கள் திருத்தி கொண்டு சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்வான். உண்மை என்னவென்றால், தேவனுடைய உதவி இல்லாமல் உங்களை நீங்கள் திருத்த முடியாது. நம்முடைய எந்த நற்கிரியை ஆனாலும் சரி, நாம் எவ்வளவு சுயநீதி உள்ளவர்களாக தோன்றினாலும் சரி, அது போதாது. வேதம் சொல்கிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அது தேவனுடைய ஈவு, நம்முடைய கிரியையால் அல்ல. யாரும் மேன்மை பாராட்டக்கூடாது. எல்லா மனுஷருக்கும் தேவ கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். எல்லோரும் தேவனுடன் ஒப்புரவாக்கப்பட்டு நீதிமான்களாக முடியும். எல்லோரும் பாவம் செய்த தேவ மகிமையற்றவர்களானோ எல்லோரும் தேவனுடன் ஒப்புரவாக்கப்பட்டு நீதிமான்களாக முடியும். நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன தெரியுமா? பாவமே செய்திராதவர் போல நீதிமானாக்கப்படுதல், இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்படுதல். நண்பரே, நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு நண்பர், உங்களுக்கும் ஒரு வருங்காலம், உங்களுக்கும் ஒரு புதிய ஆரம்பம், நீங்கள் நேசிக்கப்படுகிற உணர்வு, சமாதானமும் வேண்டுமென்றால் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்வேன். உங்கள் தேவை இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை முழுவதும் திருத்த வேண்டும். உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்த நாளில் இருந்து தயாராக இருந்து வரும் பாவ மன்னிப்பை நீங்கள் உங்கள் வாழ்விலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரட்சிப்பின் ஈவு கேட்கிற எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு ஈவு. வேதம் சொல்கிறது, அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய குமாரராகும்படி அதிகாரத்தை தேவன் தந்தார். நீங்கள் இதற்காக கிரியை செய்ய தேவையில்லை. தேவனிடம் இலவச ஈவாக இதை பெறுகிறீர்கள். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அப்படி விசுவாசிக்கின்றவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. யாராக இருந்தாலும் அதிக பாவம் செய்திராத அப்படிப்பட்டவன் அல்ல, அல்லது தங்கள் பாவ விமோச்சனத்திற்காக நற்கிரியை செய்தவர்களும் அல்ல. தேவன் அதை ஏற்க மாட்டார். இயேசுவின் இரத்தத்தை மட்டுமே அவர் ஏற்பார். இயேசுவின் இரத்தம் மட்டுமே நம் பாவங்களுக்கான ஒரே பாவ நிவாரண பலியாகும். நான் சொல்கிறேன் நண்பர்களே, அவர் ஒரே தடவையில் நமக்காக மரித்தார். இனியும் எந்த பலியும் தேவையில்லை. உங்கள் முழு ஜீவியத்தை பலியாக இடலாம். உங்கள் சந்தோஷத்தை பலியாக இடலாம். எல்லாவற்றையும் நீங்கள் துறந்து விடலாம். நீங்கள் அயராது சலிப்படையாது நற்கிரியைகள் செய்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. பரலோகத்தை அது உங்களுக்கு நிச்சயம் தராது. தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகும்படியான ஒரே காரியம் நித்தியத்திலே தேவனோடு இருக்கவும், இப்பொழுது சந்தோஷத்தை தரும் ஒரே காரியம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது, நமக்காக பலியாக மறித்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதாகும். மறுபடி பிறந்தார், ரட்சிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். மறுபடியும் பிறப்பதென்றால் என்ன? நீங்கள் மீண்டுமாக உங்கள் தாயின் வயிற்றுக்குள் சென்று மறுபடியும் நீங்கள் பிறந்து புதிய நபராவது என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் இப்போது புத்தம் புதிதாயின. இது நல்ல விஷயமாயிற்றே. நான் மீண்டும் அவ்வசனத்தை சொல்கிறேன், எவனொருவன் என்று சொன்னால் நீங்களும் அதில் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கிற யாராயினும் என்ன நீங்கள் செய்திருந்தாலும், எத்தனை முறை செய்திருந்தாலும், எவ்வளவு விலகி போயிருந்தாலும், எவ்வளவு ஆழமான குழியில் இருந்தாலும் கூட, எத்தனை தவறுகளை நீ செய்திருந்தாலும், நீங்கள் வயதானவரானாலும் வாலிபனாக இருந்தாலும், புதிய ஆரம்பத்தை இப்பொழுது உங்களால் கொள்ள முடியும். ஒருவன் என்றால் நீங்களும் அதில் உண்டுதான். அவரில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் அதில் உள்ளடங்கி இருக்கிறீர்கள். அவரிடம் வருகிற யாரும், எந்த ஒரு மனிதனும் இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாகிறான்.
புதிய ஆரம்பத்தை நீங்கள் கொள்ளலாம். இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்று நீங்கள் மறுபடி பிறக்கலாம். அந்த புதிய பிறப்பு உங்கள் இருதயத்தின் உள்ளே நடைபெறும் ஒரு காரியம். உள்ளே சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் சுத்தமாகிறதை உணர்வீர்கள், புது நம்பிக்கை பிறக்கின்றது, புதிய சமாதானம் வருகின்றது. தேவ வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் காரியமானது மிக மிக முக்கியமானது. என்னுடைய நிகழ்ச்சி முக்கியமாக இருப்பதின் காரணங்களில் ஒன்று அதுவே. தேவ வசனத்தை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். உங்கள் வேதத்தை நீங்களே ஒருவேளை வசித்தால் எப்படியாக யோசிக்கலாம், என் வேதத்தை நான் வாசித்த பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒன்றும் புரிவதும் இல்லை. ஆனால் தேவனோடு நீங்கள் நடந்தால் இன்னும் அதிகமாக ஜெபித்து தேவனை அறிந்து கொள்வீர்கள், தேவ வசனத்தை நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது உங்கள் மனதை புதிதாக்குவார், ஒரு வெளிப்படுத்துதல் தருவார், அப்போது தேவ வசனத்தை அறிவீர்கள். ஆனாலும் என் நிகழ்ச்சிகள் மிக பிரயோஜனமாக இருக்கும், ஏனென்றால் நான் தேவ வசனத்தை உங்களுக்கு போதிக்கின்றேன். உங்களில் அநேகர் கடந்து வந்த பாதை வழியாக நானும் ஏற்கனவே கடந்து வந்தவள். உங்கள் உணர்வுகளை, வேதனைகளை நான் புரிந்து கொள்கிறேன். என் வாழ்வில் தேவ வசனத்தின்படி நான் நடந்து தேவ ஆசீர்வாதத்தை அடைந்திருக்கின்றேன். எனக்கு எப்படியோ எல்லோருக்கும் அப்படியே ஆசீர்வாதமாக இருக்கும், ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எனவே தேவ வசனம் உங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். தேவ வசனத்தை நீங்கள் கற்றறிய வேண்டும். கிறிஸ்துவை இரட்சகராக நீங்கள் ஏற்பதே முதல் படி. விசுவாசத்தினால் அப்படி செய்து நீங்கள் பரவசம் அடையலாம், அடையாமலும் போகலாம். ஆனால் தேவ வசனத்தை நீங்கள் நம்புகிறீர்கள். என் நம்பிக்கையும் விசுவாசமும் இயேசுவிலே. எனக்காக சிலுவையில் அவர் மறித்தார் என்று விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை சுமந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்றும், உன்னதங்களில் இப்போது அமர்ந்திருக்கின்றார் என்றும் விசுவாசிக்கிறேன். இயேசு மீண்டும் வருவார் என்றும், நான் மறித்த பின்பு அவரோடு நானும் வாழ்வேன் என்றும் விசுவாசிக்கின்றேன். என்றென்றைக்கும் அவர் பிரசன்னத்தில் நான் வாழ்வேன். இதை நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுடையது. இயல்பான அளவில் தெரியாமல் இருக்கலாம், உண்மையாக இல்லைதான். உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்ததை நீங்கள் காணவில்லை, எனக்காக அவர் மரித்ததை நான் காணவில்லை. அதை நேராக பார்த்தவர்கள் உண்டு, ஆனால் நான் அவர்களில் ஒருவர் அல்ல. ஆனால் என் இருதயத்தில் அதை காண்கிறேன். நேராக பார்த்ததை போல நான் மிகவும் உறுதியாக நம்புகிறேன். நண்பர்களே, இதை கேளுங்கள். நீங்களும் விசுவாசித்தால் அதே சமாதானமும் அதே நிச்சயமும் உங்களுக்கும் வரும். பிறகு நீங்கள் ஆவியில் வளர கற்றுக்கொண்டாக வேண்டும். ரோமர் 12 வேதம் சொல்கிறது, தேவன் உங்களுக்காக நல்ல திட்டம் கொண்டுள்ளார். இதை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக அநேகர் என்று இருக்கிறீர்கள். தேவன் நல்ல திட்டத்தை கொண்டவராக இருக்கிறார். முன்பு நடந்தவைகளை பற்றி யோசிக்க வேண்டாம், இன்று என்னை நீங்கள் நம்ப வேண்டும். தேவன் நல்ல திட்டத்தை உங்களுக்காக கொண்டிருக்கிறார். உங்கள் வருங்கால திட்டத்தை ஏற்கனவே அவர் வரைந்துவிட்டார். புதியதொரு ஆரம்பத்தை நீங்கள் எப்பொழுதும் அடையலாம். மீண்டும் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் தருகிறார். முன்பு தேவனுக்கு பிரியமா இருக்க முயற்சித்தும் நீங்கள் பின்வாங்கி மனம் தளர்ந்து போயிருக்கலாம். இந்த பின்னடைவுக்கு காரணம் என்னவென்றால், தேவ வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாததுதான். உங்கள் ஆவியில் பலனடைய செய்யும் ஆகாரம்தான் தேவ வசனம். இது சரீர உணவை நான் சாப்பிடுவது போன்றதே ஆகும். நான் சாப்பிடாமல் நீண்ட காலம் பட்டினி கிடந்தால் நான் நிச்சயம் பலவீனம் அடைவேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் அநேகர் தேவ வசனத்தை நேரம் எடுத்து கற்பதில்லை. எனவே ஆவியிலே அவர்கள் பலவீனம் அடைந்து சோதனை வரும்பொழுது அந்த சோதனையை மேற்கொள்ள முடிவது இல்லை. உங்கள் ஆவி மேற்கொள்ள முயற்சி செய்யலாம், ஆனால் அங்கே பலன் ஏதும் இல்லை. மாம்சம்தான் பலன் அடைந்து உள்ளது. நீங்கள் தினமும் தேவ வசனத்தை படித்து, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்து, ஆவிக்குரிய புத்தகங்களை படித்து, கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்த்து, ஒலிநாடாவில் தேவ செய்தியை கேட்டு வந்தால், வேதத்தை நீங்களாகவே படித்து வந்தால், வேதம் ரோமர் 12 சொல்கிறது, உங்கள் மனம் புதிதாகும் என்றால் அப்பொழுது மட்டுமே தேவனுடைய நல்ல திட்டம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். நம் மனம் புதிதாக வேண்டுவது அவசியம். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்பட்டாக வேண்டும். உதாரணமாக, நீங்கள் தவறு செய்யும் ஒவ்வொரு வேளையும் குற்ற உணர்வுடன் பாடுபட வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல என்று வேதம் சொல்வதை அறிவீர்களா? உங்கள் பாவத்தோடு கூட இயேசு குற்ற உணர்வையும் ஆக்கினை தீர்ப்பையும் சுமந்தார். லட்சக்கணக்கான மக்கள் எப்பொழுது இதை கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் தேவனில் அன்பு கூர்ந்து கிறிஸ்து மூலம் அவரோட உறவு கொண்டு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்று தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சித்தாலும் கூட உங்கள் வாழ்வில் அனுதினமும் குற்ற உணர்வோடு வாழ்ந்து வருகிறீர்கள் என்பதே உண்மை. தெரியுமா, எனக்கும் முன்பெல்லாம் அந்த பிரச்சனை இருந்தது. குற்ற உணர்வு இருந்தால் ஏதோ தவறென்று எண்ணுவது. நீங்கள் நினைப்பது சரி, தவறு செய்யும் போது குற்ற உணர்வு வரத்தானே செய்யும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்தான். பாவ உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் தான். ஆனால் நீங்கள் உணர்ந்து மனம் திரும்பும் போது தேவன் தரும் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி அந்த குற்ற உணர்வே இன்றி தொடர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டும். இனிய ஆக்கினை தீர்ப்பு இல்லை என தேவ வசனம் சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான யாருக்கும் இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எனவே ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் அடைவதே நல்ல செய்தியாகும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்றே நீங்கள் ரட்சிக்கப்படலாம்.
இன்றே இயேசுவை உங்கள் வாழ்வின் தலைவராக ஆக்கலாம். இன்றே நீங்கள் புது சிருஷ்டியாகலாம். உங்கள் புது வருங்காலம் துவங்கும். உங்கள் நண்பரை இன்றே பெறலாம். இன்று இந்நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். இந்த செய்தி உங்களுக்காகவே தேவன் தருகிறார். இனி ஆக்கினை தீர்ப்புக்குள் வாழ தேவையில்லை. குற்ற உணர்வில்லை, ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் தேவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். மக்கள் பின்வாங்குவதற்கு முக்கியமான காரணம், இப்பொழுது நான் சொல்லும் காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. தேவ வசனத்தின்படி மனதை புதிதாக்குவதில்லை. ஏதாவது தவறை அவர்கள் செய்துவிட்டால் அதற்காக தண்டிக்கப்பட எதிர்பார்க்கிறார்கள். குற்ற உணர்வென்ற தண்டனையை பெறுகிறார்கள். நற்கிரியைகளினால் சரி செய்ய அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அது அவர்களுக்கு பெரும் பாரமாகிறது. பிறகு இந்த பாரங்களை சுமந்து மிகவும் பலவீனமடைந்து போகிறார்கள். தேவனோடு நல்ல உறவு கொள்ள எந்த பலனும் அவர்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இதை சொல்கிறேன், நீங்கள் தவறு செய்யத்தான் போகிறீர்கள். நானும் தவறு செய்யத்தான் போகிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு மன்னிப்பு மிக அவசியம். தேவன் எப்பொழுதும் மன்னிக்கின்றவர். ஏற்கனவே உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார். வேதம் சொல்கிறது, நான் நாளையும் நாளை மறுநாளும் அதற்கு பின்பும் செய்ய போகும் எல்லாமும் அவருக்கு இன்றே தெரியும். அதை அவர் பார்த்துக் கொள்வார். நான் செய்ய வேண்டியது அவரிடம் செல்வதுதான். இயேசு சொன்னார், ஒருவன் பாரத்தோடு சலிப்படைந்து மனம் உடைந்து இருந்தால் என்னிடத்தில் அவன் வரட்டும். உங்கள் தேவை எதுவாயினும் இன்றே நீங்கள் இயேசுவிடம் வரும்படி நான் வேண்டுகின்றேன். ரட்சிப்பு உங்களுக்கு தேவையாக இருக்கும் என்றால் உங்களோடு ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்பினால், இதுவரை அப்படி செய்திராவிட்டால் நான் ஒரு ஜெபத்தை இப்பொழுது ஜெபிப்பேன். என்னோடு சேர்ந்து சத்தமாக இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள். தேவன் உங்கள் இருதயத்தில் ஒரு அற்புதத்தை இன்று செய்வார். இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள உண்மையாக விரும்பினால் என்னோடு சேர்ந்து இதை சொல்லுங்கள். பிதாவே, உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீர் மரித்தீர் என்பதையும், எனக்காக உமது ரத்தம் சிந்தினீர் என்றும் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உம்மை இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கிறிஸ்தவனாக விரும்புகிறேன். உமக்காகவே வாழ விரும்புகிறேன். என் பாவங்களை மன்னித்தருளும். என்னை புது மனிதனாக ஆக்கி அருளும். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என்ன தெரியுமா, இது மிக எளிமையானது. இந்த ஜபத்தை முழு மனதோடு ஜபித்திருந்தால் அப்போது இயேசு பரிசுத்தாவியின் வல்லமையினால் உங்களுக்குள் வாசம் பண்ண வந்துவிட்டார். அவர் உங்களை கைவிடவோ விட்டு விலகவோ மாட்டார். தங்கள் வாழ்வின் தலைவராக இயேசுவையாக்க விரும்புகிறவர்களோடு இப்பொழுது நான் ஜபிக்க விரும்புகிறேன். என்னோடு ஜபியுங்கள். அன்புள்ள தேவனே, நான் உம்மை விசுவாசித்தாலும் என்னுடைய வாழ்வில் இன்னும் உம்மை தலைவராக நான் ஆக்கவில்லை. உம்மை இரட்சகராக அறிந்திருந்தாலும் கூட உம் கரத்தில் என்னை நான் ஒப்புக் கொடுக்கவில்லை. இன்று நான் அர்ப்பணிக்கின்றேன், எல்லாம் அர்ப்பணிக்கின்றேன். என் வாழ்வில் முதலிடத்தில் உம்மை நான் வைப்பேன். உம் கிருபை இரக்கத்தினால் அப்படியே நான் ஜீவிக்க எனக்கு உதவி அருளும். இயேசுவின் நாமத்திலே ஆமேன். இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக இப்போது முதன்முறையாக ஏற்றுக்கொண்டவர்கள் திரையில் தெரியும் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்யலாம். இயேசுவை முதன்முறையாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும், அவரை வாழ்வின் தலைவராக ஆக்கியிருந்தாலும், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை அறிய விரும்பியவர்களாக இருப்பினும் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். சீக்கிரத்தில் தெய்வ வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மீண்டும் வருவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org க்கு லாக் ஆன் செய்யுங்கள்.